வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நாம் சேனலில் வந்துட்டு சமையல் பார்க்க போகிறதில்ல. இது வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு போகிற வழி. இது வந்து என்னோடய அம்மா ஊருக்கு போகிற வழி தான். இது வந்துட்டு நாங்கள் போனதுனால ஒரு விளாக் மாதிரி எடுத்தேன். அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த செடிலாம் பாருங்கள், எவ்வளோ நல்லா காற்றுல டான்ஸ் ஆடுது, நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. இது வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு அணை. இந்த அணையில் வந்துட்டு நல்லா தண்ணிலாம் போகிறதே பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். நம்மளும் வந்துட்டு அதில் இறங்கி விளையாடணும் போல் இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு அந்த மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆழ்வள்ளிக்கிழங்கு இல்லையா, அது வந்து நம்ம சின்னதில் போட்டிருக்கிறதுலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, போட்டுட்டு கொஞ்ச நாளில் இது வளர்ந்து வந்திருக்கு. இதில் வந்துட்டு தண்ணி இப்போ வந்து பாஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்தது. இப்போ வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் தண்ணி போவோம். இந்த சைடு வந்து இன்னும் தண்ணி பாயலை, இப்போ இந்த பக்கம்தான் பாஞ்சிட்டு இருக்கு. இது வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இது எடுத்தது. இப்போ வந்துட்டு தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்குது. நான் வந்துட்டு அதுக்கு வந்து தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து வீடியோலாம் எடுத்தது. இப்போ இது வந்துட்டு நல்லா வளர்ந்துடுச்சு. இது வந்து அறுவடை செய்கிற டைமு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சுவாங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த செடியெலாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா வரும். அதனால் இது வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி வந்து பாய்ச்சினது இதுக்கு.
இப்போ கிட்டத்தட்ட வளர்ந்துடுச்சு. இது வந்து அறுவடை செய்கிற நேரம் வந்துடுச்சு. இப்போது இது நடுவில் வந்துட்டு ஒரு வெள்ளை பூசணிக்காய் ஒன்று வளர்ந்துருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நடுவில் சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு எல்லா செடியும் எடுத்து அப்படியே லைனாக போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஆள் வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் இருக்க செடி வந்துட்டு இது நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா இதை எடுத்து விறகாக யூஸ் பண்ணிக்குவாங்க அடுப்புக்கு. இப்போது இந்த கீழே வந்து ஒன்று ரெண்டு கிழங்கு வந்து அப்படியே கீழே பூமியில் மாட்டிக்கிச்சுன்னா அது வந்துட்டு மறுநாள் மம்முட்டு எடுத்து அதை வந்து தோண்டி எடுத்துக்குவாங்க. இப்போது மரவள்ளி கிழங்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அது வளர்ந்து அது அறுவடையும் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சமையல் செய்யும்போது எடுத்தது. ஆனால் வந்துட்டு வத்த குழம்பு செய்யலான்ட்டு செஞ்சோம். அது ஸ்டார்டிங்கில் தான் எடுக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறமா வந்துட்டு எடுக்க முடியல. அதனால் இந்த வறுக்கிற வீடியோ மட்டும்தான் இருக்கும், மற்ற வீடியோலாம் இல்லை. இதுக்கப்புறம் எடுக்க முடியல, அதுக்கே வந்து கரெக்டாக இருந்தது சமையல் செய்கிறதுக்கு. அதனால் இது மட்டும்தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு தூக்கணாங்குருவி வந்துட்டு அங்கே கூடு கட்டியிருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் கிச்சன் ஜோனிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.